கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு. என்ஐஏ அதிகாரிகள் கோவையில் முகாமிட்டு தீவிர விசாரணை. பத்திரிகையாளர்களை குரங்குகள் என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனம். கோவை விவகாரத்தில் முதலில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரிக்க வேண்டியது தமிழக பாஜக தலைவரைத்தான். பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. சாராயம் விற்பவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அமைச்சர் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக தாக்கிய அண்ணாமலை. போலீசுக்கு முன்பே அண்ணாமலைக்கு சில தகவல்கள் தெரிந்தது எப்படி? கோவை விபத்து விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. 2024 ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ஐஏ கிளைகளை அமைக்க முடிவு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். நயன் விக்கி தம்பதியை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம், இரட்டை குழந்தை விவகாரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். சென்னை நந்தனத்தில் மெட்ரோ ரயில் தலைமை அலுவலக கட்டிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஹர்திக் சிங் பூரி திறந்து வைப்பு. என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைத்தது பாராட்டத்தக்க செயல், கோவை சம்பவம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. தெய்வத்தால் கோவை மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. உக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, ரஷ்யாவிடம் இந்தியா வலியுறுத்தல். சீனாவில் தலை தூக்கும் கொரோனா, மீண்டும் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு. காஷ்மீரி பண்டிட்டுகள் இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வேதனை, ராஜ்நாத் சிங் வருத்தம். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் நெதர்லாந்தை வீழ்த்தியது இந்தியா, 56 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தமிழகத்தில் 29 தொடங்கும் வடகிழக்கு பருவமழை, இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.